பக்கடிவி நேயர்களே வணக்கம். நீங்கள் வீட்டில் வந்து உளுந்த வடை, உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு காரமாக பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரக்குடி டிஷ் கல்கண்டு வடையை செஞ்சு காமிக்க போகிறேன். கல்கண்டு வடைக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆளாக்கு உளுந்தம்பருப்பு, கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு ஆளாக்கு பொடிச்ச கல்கண்டு, வடையை சுட்டு எடுக்கிற அளவுக்கு ஆயில். இப்போ நம்ம கல்கண்டு வடை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வைங்க. ஊற வச்ச அரிசியை எடுத்து கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும், முக்கியமாக தண்ணி விடாமல் அரைக்கணும். அது கொஞ்சம் நைஸாக ஆனவுடனே பிடிச்சி வச்சுருக்க கல்கண்டை போட்டு மறுபடியும் நைஸாக அரைங்க. அரைச்சி வச்சோடனே இந்த மாதிரி மாவு பதத்தில் வரும். பதத்தில் வந்தோடனே இந்த மாவு எடுக்கலாம். சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு ப்ரெஷர் பேன் வச்சு அதுக்கு வேண்டிய ஆயில் கொஞ்சம் வடை முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சா நல்லா பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கக்கண்டு வட மாவு எடுத்து இப்படி துணி போட்டு தட்டினீங்கன்னா அழகாக ரவுண்டாக வரும். இப்படி ரவுண்ட் பண்ணி அழகாக வடை துவரம் விட்டு இதே மாதிரி தட்டி தட்டி முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போட்டு எடுத்துட்டோம்மா. வேணும்னா ஸ்டவ்வை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. ரொம்ப பெருசாக வச்சாலும் கருகிடும் வடை. லேசாக செவந்தவொடனே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வடை நல்லா வெந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி வடை எடுத்துக்கணும். என்ன நேயர்களே, இப்போ நான் ஸ்வீட் வடை செஞ்சு காமிச்சேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட் டைம் நல்ல காரக்குடி டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நான் சமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.